ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்தியபாமா டீம் யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பசங்க வரப்போகிற ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறமேட்டு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டு ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் ஆக்சுவலாக வந்து இது கிளாரிஃபிகேஷனாக அந்த நியூஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சத்தியபாமாவில் ஆன்லைன் எக்ஸாம் கொடுத்தது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியபாமாவில் ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு நடந்துச்சு ஓகேங்களா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து எக்ஸாம்ஸ் நடத்தி முடித்து ரிசல்ட்டே விட்டுட்டாங்க ஆனால் அங்கே எப்படினா வந்து ஆன்லைன் எக்ஸாம் கொடுக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆஃப்லைன் தான் எக்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டீம் யூனிவர்சிட்டி ஸ்டேட்டுக்கு சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை யூஜிசி என்னெல்லாம் சஜஷன் கொடுக்குறாங்களோ அந்த சஜஷன் எது பெஸ்ட்டோ அந்த டீம் யூனிவர்சிட்டி அதை எடுத்துக்கிட்டு போகலாம் அதனால தான் நிறைய பேர் டீம் யூனிவர்சிட்டியில் அதிகமாக பணம் கொடுத்து படிக்கிறாங்க இது வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு வரவே வராது ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக நடந்த முடிஞ்சு ஒரு எக்ஸாமுக்கு வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒளரும் ஒளரும் ஒளரிட்டுனா இவனால் எதில் எவ்வளோ கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல கிளியராக ஒரு அப்டேட் கொடுக்கணும் அதையும் கொடுக்கவும் மாட்டேறான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமுடி சத்திய யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஆன்லைன் எக்ஸாமு ஒன்லி லேப்டாப்பில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் டேபோ மொபைலோ எதுவும் எழுத முடியாது லேப்டாப்பில் வெப்கேம் இருக்கணும் அது எம்சிக்யூ இல்லை அவன் எம்சிக்யூன்னு உளறிட்டுருக்கான் அதாவது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நமக்கு வந்து வீட்டில் கொஷின் பேப்பராக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் கொஷின் பேப்பர் வரும் தெரியுங்களா எத்தனை கொஷின் இருக்குதோ அத்தனை கொஷின் நம்ம பேப்பரில் எழுதுகிற மாதிரியே ஆன்லைனில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அத்தனை கொஷினுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் மாதிரி டிக் பண்ணுறது இல்லை பிக் கொஷின்லாம் நீங்கள் எழுதணும் அந்த மாதிரி மூடு எக்ஸாம் வச்சாங்க சதீபாமலை நிறைய பேர் கதற கதறும் கதறினாங்க இந்த எக்ஸாம்ஸ் ஏன்டா இப்படி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு எல்லா டாக்குமெண்ட் ப்ரூஃபும் உங்கள்கிட்ட காமிக்கிற நீங்களே பார்த்துக்கோங்க இன்னமும் நீங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபைல் ஆகும் ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரை நொட்டை சொல்கிறீங்க குறை சொல்கிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயோ குறை சொல்ல நொட்டை சொல்ல நான் இருக்கிற அப்படியே கிளாரிஃபிகேஷன் பண்ண பண்ணுறேன் என்ன நடக்குது ஏது நடக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அவன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு என்ன வரப்போகுது நான் உங்களுக்கு புரிதல் கொடுக்குறேன் அவ்வளோதான் வித்தியாசமே ஸோ இந்த வீடியோ எப்போதும் முடிச்சு நான் பவை பிடிக்கும் மாறி சத்தியபாமாவில் டீம் யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பணம் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் மூலிமா எவ்வளோ நேரம் வேணால் வைக்காந்து ஓகேங்களா டைப் பண்ணி பிக் கொஷின்லேருந்து டூ மார்க்லேருந்து எழுதுறதுக்கு முடியும் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வில் கொஞ்சம் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க பணக்கார ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க லைஃப் மேலே அவங்களுக்கு கேரிங்கே இல்லை ஏன்னா வில் செட்டில் ஃபேமிலி தான் இருப்பாங்க சத்யபாமில் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன மோடு இருந்தாலும் கவலையே இல்லை இதே மோடு வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பசங்க உட்காந்து எல்லா கொஷின் டைப் பண்ணி எழுத முடியுமா இல்லை வந்து டூ மார்க்லாம் எழுத முடியுமா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் முடிஞ்சே போச்சு முடிஞ்சு எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டே வந்துருச்சு இதை பற்றி நம்ம பேசி என்ன ஃபியூஸ் இருக்குது நான் கேட்குறேன் அது இல்லாமல் இது வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலு வராது இது அவனாக எடுக்கிற டிசிஷன் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ போட்டு பெருசாக போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த வீடியோ எப்போதும் முடிச்சுக்கிறேன் பபே பிடிக்கு மாறி ஸோ மினிஸர் சம்மந்தப்பட்ட ஆளாக பேசிகிட்டுரும் ஆடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ப பே பிடிக்கு மாறி